ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வெல்கம் பேக். இது உங்கள் டிப்ஸ் தமிழ் டெக் சேனல். அனைவரையும் அன்போடு வரவேற்கிறது. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்சி ஐடி மூலமாக எப்படி வந்து இசேவை அதாவது டிஎன்இஜியோட இசேவை ஐடி எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து இசேவைன்னு சொல்லி தமிழ்நாட்டில் வந்து எல்லாத்துக்கும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வெப்சைட் கொடுத்து அது மூலமாக நம்ம கிரியேட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வச்சுருந்தாங்க. சிட்டிக்கு பார்த்தீங்கன்னா 6000, வில்லேஜுக்கு பார்த்தீங்கன்னா 3000 மாதிரி பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஓவராலாக ஒரு 20000 இசேவை மையங்கள் வந்து தொடங்கிட்டாங்க தமிழ்நாட்டில். அதனால் அப்படி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சிஎஸ்சி ஐடி வச்சிருக்க மட்டும் இசேவை வந்து இல்லை அப்ளை பண்ணலான்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் விட்டுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட சிஎஸ்சி ஐடி வச்சிருக்கவங்க நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். அவங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா, உங்கள் ஐடி நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா உங்கள் இடத்துல பார்த்தீங்கன்னா மேலே அந்த இடத்துல இசேவைன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப்ஷன் லாகின் போகும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இசேவை ஐடி இல்லாதவங்க மட்டும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ ஆல்ரெடி இசேவை ஐடி வச்சுருக்கவங்க அங்கேருந்து லாகின் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து லாகின் ரிட்டர்ன் பண்ணி பாருங்கள், கரெக்டாக ஆகுதான்னு சொல்லி, ப்ராப்பராக வெப்சைட் ஒர்க் ஆகுதான்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லைன்னா உங்களோட இசேவை இடிஎம் கிட்டே நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகலங்கிற மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அப்படி இல்லை மெயில் போடலாம். சரிங்களா, சிஎஸ்சி ஐடி மூலமாக லாகின் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த இசேவை ஐடி கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டலுக்கு போகுது பாருங்கள். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இசேவை ஐடி இருக்குது, நான் வந்து திரும்ப வந்து கிரியேட் பண்ண அவசியம் இல்லை. இசேவை ஐடி இல்லாதவங்க மட்டும் சிஎஸ்சி ஐடி மட்டும் வச்சிருக்கவங்க மட்டும் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சிம்பிளாக தான் கேட்கும். ஒரு 7 ப்ராசஸ் கேட்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேம் கேட்கும், அடுத்து உங்களோட அப்பா பேர், அடுத்து பாலினம், அடுத்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த், அடுத்து டோர் நம்பர். இந்த மாதிரி சிம்பிளாக தான் க்வெஸ்சன் இருக்கும், தமிழ்லேயே இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல லாங்குவேஜ் கேட்குது, உங்களுக்கு தமிழ் ஆங்கிலம் இதெல்லாம் படிக்க நல்லா தெரியும், பேச நல்லா தெரியும், அது கொடுத்துக்கலாம். அடுத்து எது நீங்கள் ப்ரையாரிட்டி கொடுக்கலாம் அது கொடுங்க. அடுத்து உங்களோட கேஸ்ட் இருந்தால் கேஸ்ட் கொடுங்க, இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து உங்களோட ஆதாருக்கு ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் கண்டிப்பாக கொடுத்துருங்க. அதுக்கு ஓடிபி வரும், அந்த ஓடிபி கொடுத்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. சரிங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிஎஸ்சி வச்சுக்கிட்டு இசேவை ஐடி ரிஜிஸ்டர் பண்ணாதீங்க மட்டும்தான் இதை நீங்கள் பண்ணணும். ஆல்ரெடி வந்து என்கிட்ட இசேவை ஐடி இருக்குது, நான் போய் சிஎஸ்சி ஐடி லாகின் பண்ணி ரிட்டர்ன் வரும்போது எனக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் காட்டுதுன்னா தயவுசெய்து திரும்ப நீங்கள் ரீரிஜிஸ்டர் பண்ண தேவையில்லை. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு கொஞ்ச நாளில் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும், ஏன்னா ஆல்ரெடி உங்கள்கிட்ட ஐடி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் ஒரு ஏரர்னால உங்களுக்கு இப்போ காட்டுது, ஏன்னா இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஐடி இருக்குது. இசேவையிலேருந்து லாகின் பண்ணிவிட்டு அங்கேருந்து நான் லாகின் பண்ணும்போது எனக்கு திருப்பி ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் காட்டுது. அதனால் ஒன்றும் இஷ்யூ இல்லை, பயந்துக்க வேண்டாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், அது கொஞ்ச நாள் கிளியர் ஆகிடும். இப்போது சிஎஸ்சி ஐடி மட்டும் இருக்குது, என்கிட்ட இசேவை ஐடி இல்லைங்கிற மட்டும்தான் இந்த நாங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் சென்டர் டீட்டெயில்ஸ் கேட்கும், சென்டர் பற்றி கேட்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காற்றோட ரொம்ப வசதியான இருக்கணும், 2 சேர் போட்டிருக்கணும், அப்புறம் வெப் கேமரா இருக்கணும், அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 சிபியூ இருக்கணும், சரிங்களா, 2 மானிட்டர் இருக்கணும், ஒரு டுவல் மானிட்டர் மாதிரி வச்சிருக்கணும். இந்த மாதிரி செட்டப்லாம் கேட்பாங்க. டோக்கன் வசதி கொடுக்குற மாதிரி ஆப்ஷன் இருக்கான்லாம் கேட்பாங்க. அதெல்லாமே நீங்கள் எஸ்னோ கொடுத்துக்கோங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி நெட் ஸ்பீட் இருக்கணும், இந்த மாதிரி ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் இருக்குமான்னு சொல்லி கேட்பாங்க, அது கொடுத்துருங்க. அடுத்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டீட்டெயில் கேட்பாங்க. அடுத்து உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்க, உங்களோட அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்சி கோடு, அது எங்கே இருக்குது, எந்த பிரான்ச், அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா லொக்கேட் வரையாது, இதை வந்து நிறைய பேர் தப்பு பண்ணிடுங்க. கரெக்டாக நீங்கள் ஐ மார்க் பண்ணி நீங்கள் கரெக்டாக லொக்கேட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, அடுத்து ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிஃபை, அவங்க ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க, அந்த டாக்குமெண்ட்ஸ் கரெக்டாக நீங்கள் அப்லோட் பண்ணிடணும். நீங்கள் சிஎஸ்சிலேருந்து ரிட்டர்ன் நீங்கள் லாகின் பண்ணும்போது இந்த மாதிரி ஆப்ஷன் கிடச்சின்னா தயவு செஞ்சு ரிஜிஸ்டர் பண்ண வேணாம். இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரிஜிஸ்டர் பண்ணி கேட்டுருப்பாருங்க. இந்த மாதிரி தான் உங்களுக்கு காட்டுவோம், ஆல்ரெடி ரிஜிஸ்டர்னு சொல்லி காட்டும். அதனால் வந்து நீங்கள் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், மற்றவங்க மட்டும் பண்ணிக்கோங்க, இசேவை ஐடி இல்லாதவங்க மட்டும் கண்டிப்பாக பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் தெரியாமல் ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க, ஆனால் ரிஜிஸ்டர் பண்ணால் கண்டிப்பாக ஆகாது. ஒன்லி இசேவை ஐடி இல்லாதவங்க மட்டும் சிஎஸ்சி மூலமாக லாகின் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அதே அமௌண்ட்டு தான் பே பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வரும். உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுறேன். அதை பார்த்து நீங்கள் உங்களுக்கு சென்டர் வேணால் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இந்த மாதிரி நல்ல டிப்ஸ் தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.